நம்மளுடைய பிரீட் எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க? பாகிஸ்தானுக்கும் பஞ்சாபுக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம தமிழ்நாடு பிரீட். तो तो इसके पैरों में प्रॉब्लम आती है, लेग बैंड हो जाते हैं जी, पैर खराब हो सकते हैं इसके। पैर खराब हो जाता है। 34 இன்ஜ் 30 இன்ஜ்க்கு மேல தான் ஹைட் இருக்கும், weight 80 90 கிலோ இருக்கும், பயங்கர ஹைட் வெயிட்டா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், இது ராயலரன் டிவி சைனிங் இன். அதற்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் ராயலரன் டிவியின் செய்திகளை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி ரூம்குள்ளே வந்து பேசி, இந்த மாதிரி ஒரு ஜெனரல் பேக்ரவுண்டில் உங்கள்ட்ட வந்து நான் வந்து உரையாடி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ராயலரன் டிவியானது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இந்தியன் கண்ட்ரி டாக்ஸ் பிரீடை பற்றி தான் ஓடிக்கிட்டுருக்கு. நம்மளுடைய இந்திய நாட்டு நாய்களை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்றது அந்த சேனலுடைய முழுக்க முழுக்க டார்கெட். ஸோ இந்திய நாட்டு நாய்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்திய நாட்டு நாய்களை வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த சேனலை வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு டாக்ஸ் ப்ரீடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை வந்து இப்படி கையை வச்சு நகர்த்திக்கிட்டே பார்க்காதீங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அதற்குரிய தகவல்களை நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ அப்போ வந்து டாக் வாங்கினவங்களும் ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் வாங்க போனவங்களும் உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் கற்றுக்க முடியும். ஸோ வாங்கினதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இது எப்படி அது அப்படின்னு கேட்குறத விட, ஸோ இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புள்ளி குத்தா. ரொம்ப நாளாக நான் வந்து வீடியோ பண்ணணும், வீடியோ மேக் பண்ணணும்னு நான் நினச்சி வச்சுருந்த ஒரு டாக் ப்ரீட் தான் இந்த புள்ளி குத்தா. ஸோ இதை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதனுடைய பப்பீஸ்லாம் நான் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து நம்ம சைடு எப்படி இருக்குது, ஸோ இது வந்து நிறைய பேர்கிட்ட வந்து அதிகமாக கிடையாது, ரொம்ப ரேராக தான் ஒரு சில பேர்த்திட்ட வந்து இருக்குது. இது இந்த ப்ரீடை வந்து எப்படியாவது திரும்ப மறுபடியும் பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவ் தான் எனக்கு. எப்படியாவது அதாவது நம்ம எப்படி கன்னி, சிப்பிப்பாறை, கோம்ப, முதல் கவுண்ட்டு, ராம்பூர் கவுண்ட்டு, மண்டை, ராஜபாளையம் போன்ற ப்ரீடுகளை வந்து எப்படி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஓரளவு கொண்டு வந்தாச்சு. ஸோ அதே போல் இந்த புள்ளி குத்தா யார்டா இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப 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 கம்மியான ஆட்கள்கிட்ட தான் இந்த புள்ளி குத்தா இருக்குது. ஸோ என்ன ரீசன், எதனால் இந்த புள்ளி குத்தா வந்து டோட்டலாக வந்து இல்லாமல் போயிடுச்சு நம்மளுடைய ப்ரீடு, ஸோ எப்படி வந்து நம்மள்கிட்ட இல்லாமல் போச்சு அப்படின்னு நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணும்போது நிறைய விஷயங்களை நான் இதில் வந்து பார்க்க முடியுது. அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இந்த புள்ளி குத்தா முழுக்க முழுக்க நம் நாட்டை சேர்ந்தது, நம் நாட்டை மட்டுமில்லை நம் மாநிலத்தை சேர்ந்தது, நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒரு நாய் தான் இந்த புள்ளி குத்தா. நம்மளுடைய தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பக்கம் இந்த அந்த பக்கம் தான் அந்த நாய் வந்து உருவாகியிருக்கு, அந்த பக்கம் தான் அந்த நாயை வந்து நிறைய விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. ராஜராஜ சோழன் இந்த புள்ளி குத்தாவை தான் வந்து தன்னுடைய போர்ப்படையாகவும் தன்னுடைய கார்டிங் பர்பஸுக்கும் ஹண்டிங் பர்பஸுக்கும் இந்த டாகை வந்து பயன்படுத்தியிருக்காரு. தஞ்சாவூர் தான் இதோடைய ஆர்ஜின், இன்னும் ஓப்பனாக சொன்னால் இதோடைய ஆர்ஜின் தஞ்சாவூர், தஞ்சாவூர் தான் இந்த நாயுடைய உருவாக்கமே. அங்கே இப்போ போய் தேடி பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி எங்கேயுமே கிடையாது. இதில் ஒரு வருத்தமான விஷயமே அதான், தஞ்சாவூர் திருச்சி பக்கம் போனீங்கன்னா புள்ளி குத்தா இங்கே இருக்கான்றதே அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியாது, அங்கே இருக்கவங்களுக்கு. இப்போ இந்த புள்ளி குத்தா எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த புள்ளி குத்தா எங்கே இருந்துச்சு, தஞ்சாவூரில் இருந்துச்சு. தஞ்சாவூரில் இருந்த நாய் இப்போ எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது. புள்ளி குத்தா யாருடைய நாய், நம்ம நாய், நம்மளுடைய இனம், நம்மளுடைய ஒரு ஒரு போர்க்குணம் மிக்க ஒரு கார்டிங் பர்பஸுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நாயை வந்து இன்றைக்கி எங்கே கொண்டு போயிட்டானா, பாகிஸ்தான்காரனை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். பாகிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய இந்திய மாநிலம் இது பஞ்சாப். ஸோ பாகிஸ்தான்காரனும் பஞ்சாப்காரனும் இந்த புள்ளி குத்தாவை நிறையா திரும்ப கொண்டு வந்து அதை ப்ரீட் பண்ணி அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இன்றைக்கி வந்து இதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் புள்ளி குத்தா அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த புள்ளி குத்தாவை வந்து முழுக்க முழுக்க அவன் தான் யூஸ் பண்ணுறான், ஆனால் நம்மளை மாதிரி ஒரு பெட்டை அவன் யூஸ் பண்ணுறதில்ல, அவன் ஒரு வேற ஒரு லெவலில் யூஸ் பண்ணுறான். அது என்ன அப்படின்றத பார்ப்போம். சரி, என்ன சார் அப்படி பாகிஸ்தான்காரன் பயன்படுத்துகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எப்படி சேவல் சண்டை, சேவலுக்கு சேவலுக்கு நம்ம சண்டை வைப்போம், சண்டை வச்சு எந்த சேவல் ஜெயிக்குதோ சேவலுக்கு சேவலோ பணமோ அது மாதிரி பெட்டிங் வந்து நிறையா பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறான்னா, நம்மளுடைய புள்ளி குத்தா, நம்மளுடைய புள்ளி குத்தாவை அவன் என்ன பண்ணுறான்னா, டாகுக்கும் டாகுக்கும் ஃபைட் வச்சு எந்த டாக் ஜெயிக்குதோ அந்த டாக் வின்னரு, பெட்டிங்கு, அந்த மாதிரி நாய்க்கு நாய்க்கு சண்டை வச்சு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
ஸோ இதில் நாய்கள் வந்து நிறையா வந்து உன்னோட சண்டை போட்டு உயிரிழந்தும் போயிடுது. ஸோ இது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, காட்டு பன்னி இருக்குது பாருங்கள், காட்டு பன்னியை வந்து என்ன செய்கிறான்னா குழி மாதிரி தோண்டிடுறாங்க. தோண்டி காட்டு பன்னி உள்ளே போட்டு நம்ம புள்ளிக்குத்தாவே உள்ளே போட்டுறான். ஒன்னோட ஒன்று அடித்து மல்லு கட்டி என்ன ஆகுது, யார் ஜெயிக்கிறியோ ஜெயிச்சுக்க. ஒன்று காட்டு பன்னி ஜெயிச்சா காட்டு பன்னி, இல்லை புள்ளிக்குத்தா ஜெயிச்சா புள்ளிக்குத்தா. இது மாதிரி நம்மளுடைய இனத்தை அவன் என்ன பண்ணுறான்னா, இது மாதிரி ஒரு பொழுதுபோக்கு. இப்போ கிளாடியேட்டர் படம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும், சுற்றிலும் அரசர்கள்லாம் உட்காந்து நடுவில் வந்து இந்த அடிமைகளை வச்சு சண்டை போட வச்சு அப்படி வேடிக்கை பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி நம்மளை வந்து அங்கே நம்ம இனத்தை அங்கே கொண்டு போய் ப்ரீட் பண்ணி அதை வச்சு சண்டை போட வச்சு அவன் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம், வெளிநாட்டு நாய்களை வாங்கி என்ன பண்ணுறோம், ஜம்மு மெத்தையில் படுக்க வச்சு அப்படியே வளர்த்துட்டு இருக்கோம். நம்ம நாட்டு நாய் வாங்கணும்னா அது சரியில்லை அது சரியில்லை, ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கேள்வி வேறு கேட்குறோம். சரி, அது ரெண்டாவது டாபிக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டாகுடைய ஹைட்டு எவ்வளோ ஹைட்டு வரும். மேக்ஸிமம் எல்லாருமே ஹைட்டு தானே கேட்டுகிட்டே இருப்பீங்க, ஹைட்டு எவ்வளோ வரும் ஹைட்டு எவ்வளோ வரும்னு. இந்த டாகுடைய ஹைட்டு வந்து 30-34 இன்ச் வரைக்கும் வரும். நம்முடைய முதல் கவுண்டை விட இன்னும் 1 இன்ச் கூடவே வரும்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஹைட்டு வரும் இந்த டாகு. வெயிட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 கிலோ வரைக்கும் போகும், பயங்கர வெயிட்டு போகும் இந்த டாகு. ஹைட்டு வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாய் தான் இந்த புள்ளிக்குத்தா. ஸோ இதை எதுக்காக சார் பயன்படுத்தலாம் அப்படின்னா, கார்டிங் பர்பஸுக்கு பயன்படுத்தலாம். நம்முடைய கோம்பைகிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே அப்படியே புள்ளிக்குத்தாட்டாக இருக்கும். இன்னும் உயரமாக இருக்கக்கூடிய நாய், இந்த நாயை பார்த்தாலே எந்த திருடனும் எவனும் உங்கள் பக்கத்தில் நெருங்கவே முடியாது. இந்த நாய் நீ வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த நாயை பார்த்தானா உங்களை வெட்ட வரவன் குத்த வரவன் கூட அந்த பக்கம் ஓடி போயிடுவான். அந்தளவுக்கு ஒரு மிரட்டலான ஒரு ஒரு ப்ரீடு இருக்கும். பட்டு இது எப்படின்னா, நம்மள்கிட்ட ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓனர்கிட்ட வந்து பயங்கர க்ளோஸாக இருக்கும், பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்ட்டு அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். உடனே வந்து அப்படியே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூடியூப்லலாம் சொல்லுவாங்க, கோம்பை நாய் கொடூரமானது, ஓனரையே தாக்கிரும் கடிச்சிரும், புள்ளிக்குத்தா மிக கொடூரமானது, கவி புடுங்கிரும்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் நம்பாதீங்க. இந்திய நாட்டு நாய்கள் எதுவுமே ஓனர்கிட்ட ஃப்ரெண்ட்லி தான். இது வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது ஒரு ரெக்கார்டோ ஒரு பேப்பர் நியூஸோ எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, கோம்பை நாய் ஓனர் கிடச்சிருச்சு, புள்ளிக்குத்தா ஓனர் கிடச்சிருச்சு, கன்னி சிபிபார் ராஜபாளையம் வந்து ஓனரவே தாக்கி விட்டதுன்னு பார்த்துருக்கீங்களான்னா, இருக்காது. ராட்வெய்லரோ பிட்புல்லோ தான் அது மாதிரி செயல்பாடுகளில் இருக்கும். ஸோ அந்த டாக் மாதிரி நம்ம இந்தியன் பிரீடு கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் புள்ளிக்குத்தாவை வாங்கி வளர்க்கலாம். ஸோ அழிஞ்சு போயிட்டு இருக்க ஒரு இனத்துக்கு வந்து தயவு செய்து ஒரு லைஃப் கொடுங்கன்னு சொல்கிறேன் நான். ஸோ இது வந்து எப்படி சார், இது எப்படி ஒரிஜினலாக எப்படி பார்த்து வாங்கிறது அப்படின்றத பார்ப்போம். சரிங்க சார், இந்த புள்ளிக்குத்தாவை எப்படி நம்ம ஒரிஜினலாக பார்த்து வாங்கிறது அப்படின்றத பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய பிரீடை எங்கே கொண்டு போயிட்டாங்க, பாகிஸ்தான் பஞ்சாபுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ பஞ்சாப் லைனேஜ் என்ன அப்படின்றத பார்த்து தான் இந்த புள்ளிக்குத்தாவை வந்து நம்ம வாங்கணும். ஸோ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 மெம்பர்ஸ் வரைக்கும் தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 10-20 பேர் வேணால் இந்த புள்ளிக்குத்தாவை வந்து ப்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களில் ஒரு 4-5 பேர் வந்து ஸோ பஞ்சாப் லைனேஜ் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட வந்து பப்பீஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும் பொழுது எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய பப்பீஸும் என்னிடம் இருக்குது. ஸோ இன்னும் என்ன அடையாளம் அப்படின்னா, அதுக்கு வந்து லைட் கோட்டு தான் இருக்கும், ரொம்ப முடியலாம் இருக்காது, பார்த்துக்குங்க. இன்னும் அடையாளம், அடுத்த அடையாளம் என்ன அப்படின்னா ஹைட்டு. அவருடைய ஃபாதர் மதர் வந்து கிட்டத்தட்ட 30-34 இன்ச் ஹைட் இருக்கும், வெயிட்டாகவும் இருக்கும், 80-90 கிலோ இருக்கும். ஸோ அதை பார்த்து தான் நம்ம மெயினாக வந்து இந்த புள்ளிக்குத்தா வந்து வாங்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு அழிஞ்சு போயிட்டுருக்க ஒரு ப்ரீடை வந்து தயவுசெய்து எல்லாருமே வாங்குங்க. ஸோ இதனுடைய விலை வந்து சற்று அதிகம்தான். என்ன ரீசன் அப்படின்னா, பஞ்சாப்காரன் என்ன விலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானோ அதுதான் இந்தியா ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு இந்த புள்ளிக்குத்தாவை பொறுத்தளவு. கேசிஏ ரிஜிஸ்ட்ரேஷனும் இதுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ புள்ளிக்குத்தா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மேல் வந்து 30-40,000 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க, ஃபீமேல் வந்து 20-30,000 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. அதுக்கு குறைஞ்சு எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா விசாரிச்சிட்டேன், இந்த புள்ளிக்குத்தா வேறு எங்கேயும் 20,000 ரூபாய்க்கு குறைஞ்சி எங்கேயுமே கிடையாது. எல்லாருமே மேக்ஸிமம் வந்து 20-லேருந்து தான் ஸ்டார்டிங் ரேட் சொல்கிறாங்க. எது பஞ்சாப் லைனேஜ், அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பஞ்சாப் லைனேஜ் இல்லாமல் நம்ம லோக்கல் லைனேஜ் ஏதாவது ஒன்று மிக்சிங் ஆயிருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்து அந்த பப்பி வராது, அதை பார்த்துக்குங்க. அதனால் இந்த பப்பி நீங்கள் ஏன்ட்ட வாங்கலைனாலும் பரவாயில்ல, வேறு யார்கிட்ட வாங்கினாலும் இது பஞ்சாப் லைனேஜா அப்படின்றத கேட்டு வாங்குங்க. ஃபாதர் மதரை பாருங்கள், இதில் அதுக்கும் தெரியும், ஃபாதர் மதரை பார்க்காம யாரும் வாங்க மாட்டீங்க. ஸோ வழக்கம் போல் இதனுடைய பப்பீஸ் என்னிடம் இப்பொழுது அவைலபிலிட்டி இருக்கிறது, எப்பொழுதுமே இருக்கும். அந்தளவுக்கு நான் காண்டாக்ட் கொண்டு வந்துட்டேன். பஞ்சாப்காரங்களும் காண்டாக்ட் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் ப்ரீட் பண்ணுறவங்க எல்லாருமே காண்டாக்ட் கொண்டு வந்துட்டேன். ஸோ வழக்கம் போல் டெலிவரி வந்து உங்களுக்கு இலவசமாகவே நான் பண்ணித்தரேன். எங்கெங்கே பண்ண முடியுமோ தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா பக்கமே பண்ணித்தரேன். ஸோ அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும் சார்ஜஸ் வரும், வேக்சினேஷன் ஃப்ரீ. ஸோ அந்த பப்பி பேஸ்கெட் ஃப்ரீ, என்னென்ன ஃப்ரீ பண்ணித்தர முடியுமோ எல்லாமே பண்ணித்தரேன். விலை நிலவரங்களும் நான் சொல்லிட்டேன். இந்த பப்பி தேவைப்படுறவங்க
என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அழிஞ்சு போயிட்டு இருக்க இந்தியன் பிரீடை நாம் எல்லாம் இணைந்து காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது நன்றி, வணக்கம்.